ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா உருட்டு உலகம் கேம்லேயே தான் கைஸ். இன்னைக்கு உருட்டு உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லைம் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஸ்லைம் ஃபார்முக்காக 4 செங்கு பார்த்திங்கன்னா மைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி நம்ம பில்ட் பண்ண வைக்கிங்களா. ஸோ அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல போன வீடியோவில், அந்த ஒரு கம்ப்ளீட்டேஷன் வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போது வைக்கிங்களா. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் நம்ம வந்து பில்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சு ஒரு ஸ்லைம் ஷாப் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம் வைக்கிங்களா. அதான் இன்னைக்கோட வீடியோ மெயின் கண்டென்ட். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளோட உருட்டு உலகத்தில் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃபைட் ஃபைனலி பண்ணியாச்சு வைக்கிங்களா. ஸோ அந்த என்ஃபீட்டோட கிளிப்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் வரும்போது இன்னைக்கு வீடியோவில். ஸோ அதனால் வீடியோ தாறுமாறு இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீகான் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வைக்கிங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு மைனிங்க பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது கிடையாது. அதனால் பீகானை பார்த்தீங்கன்னா அதோட ஓனர்கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது ஜாவி ப்ரோட்டே நம்ம ரிட்டன் பண்ண போகிறோம் வைக்கிங்களா. ஸோ அவர் வந்து கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் சீக்கிரமாக போய் நம்ம ரிட்டன் பண்ணுவோம்வா. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த பீகானை மைன் பண்ணிட்டு போயிட்டு எங்கே எடுத்தோமோ ஸோ அதே பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம் வைக்கிங்களா. ஓகே ஸ் இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் மைண்ட் பண்ண லூட் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்டோன் இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ லூட் பார்த்தீங்கன்னா கலச்சிச்சு அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள். எக்கச்சக்கமான செஸ்டிங் இருக்கிறத உங்க கண்ணுக்கு தெரியும், பட் அதுக்குள்ள லூட் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்டோனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஸ்டோன் பிரிக் இருக்கும், அதை நான் தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கு யூஸே இருக்காது போல, அவ்வளோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலி இதுக்குள்ள வந்து டேட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது, கோபால் ஸ்டோனும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வைக்கிங்களா. ஸோ அதையும் நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்தளவுக்கு எதுவுமே யார் வைக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் ஓகேவா, ஸ்டாக் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டேட் கூட நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டோனுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் இது பண்ணுறோம் அப்படின்னா அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் இருக்குது. இது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான், இதுவும் ஃபுல்லாக ஸ்டோன், இதுவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன், இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக ஸ்டோனு. ஸோ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 செஸ்ட் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ அதை வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பண்ணுற வைக்கிங்களா. ஸோ ஓகே இதில் வந்து கிராவல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து டயரட் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா. இந்த செஸ்ட் திறக்க முடியல, ஏன் ரெண்டாச்சுனே தெரியல. ஸோ சார் திறந்து தாங்க இருந்தால் ஸோ இதில் திறந்து வாங்கி பாருங்க, அந்த பக்கம் திறந்தால் காட்ட மாட்டேங்குது, பட் இந்த பக்கம் திறந்தால் அந்த செஸ்ட் பார்த்தீங்கன்னா காமிக்குது. சரி ஓகே ஃபைனலி ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த செஸ்ட் ஐயோ மறுபடியும் அதே திறக்கிற நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, இதுக்குள்ளேயும் எதுவுமே வைக்கலையா. ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது இருக்கு பாருங்களா, ஸோ டீப் ஸ்லேட்டுக்காக வச்சேன். ஸோ டீப் ஸ்லேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு செஸ்ட் ரெண்டு டபுள் செஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சருக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் ஓவர் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கலெக்ஷன் ஓகேவா. ஸோ கோல்டு ஒரு கம்மி தான் கிடச்சி அந்தளவுக்கு இல்லை, 500 தாங்க தாறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 5 ஸ்டாக்ல பக்கம் வந்துச்சு ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ நம்மளுக்கு அயனே இல்லாமல் இருந்தோம், இப்போ ஃபைனலி 5 ஓர்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ நல்ல விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாப்பிஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குது. அடுத்து செஸ்ட்ல என்னக்குன்னா ரெட் ஸ்டோன், ரெட் ஸ்டோன் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கல. நான் அவ்வளோ டீப்பாக நம்ம வந்து போல வைக்கிங்களா. காப்பர் எக்கச்சக்கம் கிடச்சிருக்கு, கோல் தாங்க தாறு மாதிரி கிடச்சிருக்குது. 4 ஸ்டாக் ஓராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவே 4 ஸ்டாக் கோலாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி நம்மளுக்கு வந்து ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோலுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓருக்கும் அந்த அயனோருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போது நான் இங்கே ஃபர்னன்ஸ் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சுட்டு ஸோ ஸ்டோன் கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டுறா. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ கொஞ்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சசிபுரோட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வைக்கிங்களா. ஒரு டபுள் செஸ்ட் ஃபுல்லாக நான் வந்து ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறேன். அவர் கொடுத்ததுக்கப்புறம் அதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம சும்மா நம்மள்கிட்ட இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹீட் போட்டு வர. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். தென் வீட்டுக்கு வந்து ஓர் எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சசிப்ரோ பார்த்தீங்கன்னா வந்தார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நம்மளோட சாப்பில் காங்கிரி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறக்கா வந்திருக்காரு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா யோ கேமிங் ப்ரோ இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து க்ரீப்பர் ஃபார்ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. அவர் எப்படி நாங்கள் பிளான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ராக்கெட்ஸ் அப்போ அவர் கட்டுற மாதிரி க்ரீப்பர் ஃபார்ம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுற மாதிரி பிளான் பண்ண வைக்கிங்களா. பட் அவரே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்தனால அவர் கட்டினால. ஸோ அவர் கட்டுறக்கா வாங்க ஸ்டோனுக்கான செலவு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் வைக்கிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 42 டைமண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டோன் வாங்கியிருக்காரு. ஸோ அது ஃபுல் டைமண்ட் நான் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆக போது வைக்கிங்களா ராக்கெட் ஷாப்பு. ஏன்னா என்கிட்ட வந்து பேப்பர் கிடைக்கும். ஸோ அவர் வந்து கன் போர் கொடுப்பாரு, ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்கள் ராக்கெட்டை மாதிரி ராக்கெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா விற்போம் வைக்கிங்களா. ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஸ்டாக் ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைமண்ட் பார்த்தீங்கன்னா விற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டான ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேப்பர் செலவாகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஃபார்முக்கு செலவாகுது. ஸோ ஏஎஃப்கே ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஓகேவா. அப்படி 4 டைமண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு பாதி பாதி டைமண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வந்து சாப்பிட்லேருந்து ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட காங்கிரீட் பற்றி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரில் பார்க்கல ஓகேங்களா. தென் அஸ்வான் ப்ரோ கிட்ட இருந்து வாங்கின பீக்கான பார்த்தீங்கன்னா சேம் எந்த இடத்துல எடுத்தனோ ஸோ அதே பிளேஸில் பார்த்தீங்கன்னா பீக்கான பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு வைக்கிங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. தென் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ டபுள் செஸ்ட் ஃபுல்லாக ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சசிபுரோட. ஸோ அவர் வந்து பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ராவே ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வென்ட்ரிலாம் கொஞ்சம் காலி பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் ஃபார்ம் போய் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா.
தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜார்ஜ் ப்ரோட ஃபார்ம்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டேன் ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து எதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கல் லண்டன் பண்ணுறக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ கோலம் பண்ணுறதுக்கு வந்து ஹெட் வைக்கணும் அல்லவா. ஸோ அந்த ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. பட் இதுக்கு வந்து எவ்வளோ நான் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு எனக்கு வந்து சரியாக தெரியல. ஏன்னா இவர் வந்து ஷாப் மேக் பண்ண மாதிரி வைக்கல வைக்கிங்களா. ஸோ ஒன்லி ஃபார்ம் மட்டும் தான் பண்ணாரு, இதுக்கு வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா வைக்கல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு டூ டைம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். மேபி இவர் வந்து அதிகமாக கேட்டார்னா கூட நான் வந்து அப்புறமா டெலிவரி பண்ணிடுற வைக்கிங்களா. ஸோ நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஸோ ஒன்று ரீப்ளே பண்ணலாம், ரீப்ளே பண்ணார் அப்படின்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துடல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து ரெண்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ யார் கொடுத்தாங்கிறது அவருக்கு வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. ஸோ அவர் வந்து பார்த்தார்னா ஓகே, பார்க்கல நீங்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா. ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து எல்லா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்குக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் ஃபோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து எத்தனை லேயர் போகிறோன்னு தெரியல. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 25-27 பிளாக் அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜீரோலேயே இருக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4-5-6 பிளாக் 5-6 லேயர் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஸ்மூத் ஸ்டோனை வச்சு நான் வந்து லேயர் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ எடுத்துகிட்டு முடியும் அவ்வளோ எடுத்து வந்தேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எடுக்க போகும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக எத்தனை லேயர் பண்ண முடியுமோ ஸோ எங்கள் ட்ரிக்கெல்லாம் வச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க ஸ்லைம் பார்த்தீங்கன்னா வேகம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. நம்மளோட ஸ்லைம் ஃபோம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வருது. ஸோ பாப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு செங்கு ஒர்க் ஆகலாம் பரவாயில்ல. ஸோ டோட்டல் 4 செங்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கையே தீர்வு ஓகேங்களா இந்த ஃபார்ம். ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லேயர் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நான் வந்து ஸ்டோன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஐஸ் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஜாக்கல் லண்டன் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சு ஓகேங்களா. எனக்கு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ரெண்டு லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இன்னுமே என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அதனால் அப்படி நான் வந்து அடுத்தடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா போட பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கீழே போய் காமிக்கிற பாருங்க பார்த்தீங்களா ஸ்லைம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்குது. பட் அது நிறைய இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்லைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குன்னு. ஓ மை காட், ஓ மை காட், எவ்வளோ இருக்குது. ஆஹா, பார்க்கும்போதே ஜாலியாக இருக்குது. பட் அடிச்சே கொண்டுருவானுங்க அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் எக்கச்சக்கமான பெரிய ஸ்லைமுங்க அதான் பார்க்கறதுக்கு சமயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கில்லிங்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம ஃபார்ம் மேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லூட் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஆல்ரெடி லேட் ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு நான் வந்து பில் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஸ்மூத் ஸ்டோனில் முடிச்சுட்டு. ஸோ இன்னொரு ட்ரிப் நம்ம வந்து ஸ்மூத் ஸ்டோன் எடுக்கிறக்க போவோம் பார்த்தீங்களா. அப்போ போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது கொண்டு வந்தால் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு சசி ப்ரோட் வந்து கொண்டு வந்த ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்மூத் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஹீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்மூத் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் பில்டு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னுமே சசி ப்ரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் இருக்குது. இன்வென்ட்ரி பார்த்தா நான் வந்து கொஞ்சம் கொண்டு வரலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போய் கொண்டு வரணும். பட் இதை மட்டும் நம்ம பில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ அதோட எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்மூத் ஸ்டோன் ஹீட் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஸோ ரொம்ப தூரம் போனால் கூட அந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிரு ஓகேங்களா. அதனால் ஒரு லிமிட் தான் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே வந்து கட்டணும் அப்படினாலும் ஸ்லைம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு லேயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போதைக்கு கில்லிங் சிஸ்டம் மேக் பண்ணுறதுக்கான வந்து ஐட்டம்ஸ் எடுக்கிறக்கா வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சசி ப்ரோட்டிலிருந்து வாங்கின ஸ்மூத் ஸ்டோன் மிச்சிருந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்மூத் ஸ்டோன் கூட இல்லை. ஸோ இந்த ஸ்மூத் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அயன் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ அயன் வச்சுருந்து ஹாப்பர் மேக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போதைக்கு அயனை பார்த்தீங்கன்னா மைன் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இருக்க 41 அயனை பார்த்தீங்கன்னா மைன் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ அயன் கிடைக்குது அதை ஹீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, பரவாயில்ல, ஒரு 41 அயனை பார்த்தீங்கன்னா மைன் பண்ணதில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது நம்ம அங்கே போய் ஹீட் போட்டு விட்டுலாம் ஓகேங்களா. அங்கே ஃபர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஃபர்னன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் போட்டு விடலாம் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்மா பிளாக் மட்டும் தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எடுத்து அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மேக்மா பிளாக் எங்கே வச்சுருந்தேன் தெரியல. ஸோ அதை மட்டும் தேடி பார்க்குறேன். ஓகே, இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த மேக்மா பிளாக் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கில்லிங் சிஸ்டமுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுனா கூட அங்கேயே கூட நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லா ஐட்டும் அங்கேயும் கூட இருக்குது. ஸோ ரெட் ஸ்டோன் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம போய் அந்த கில்லிங் சிஸ்டம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து டோட்டல் எத்தனை ஹாப்பர் மேக் பண்ண முடியும்னு சொல்லி வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கீழே போய் நம்மளோட கில்லிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த கில்லிங் சிஸ்டத்தில் பண்ணிட்டோம்னாலே போதுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான இது பார்த்தீங்கன்னா ஸ்லைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. அது சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஸோ கீழே போய் என்னால் போகவே முடியல. அதனால் இப்போ கில்லிங் சிஸ்டம் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா உட்கான மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி முடிச்சலாம் ஓகேங்களா. கொஞ்சம் சிம்பிளான வேலையை பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1.5 ஸ்டாக் வந்துச்சு பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. ஓகேங்க, ஃபைனலி இப்போதை நான் வந்து கீழே போய் கில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரயில்வே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ கலெக்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கில்லிங் சிஸ்டம் மட்டும் வைக்கணும். இதுக்கு என்ன போகணும் கேட்டிங்கன்னா மேக்மா பிளாக் பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே லெவலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஸ்டங் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போகிறீங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். சேம் அதே மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலில் ரெண்டு பிளாக் பார்த்தீங்கன்னா அது ஸ்லைம் பார்த்தீங்கன்னா கீழே விழுகு ஓகேங்களா. ஏன்னா ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா திருப்பி வெளியே போயிருமல்லவா. ஸோ அதனால் ரெண்டு பிளாக் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேப் இருக்கும்.
ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து ஸ்னோ கோலும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்னோ கோலும் பார்த்தீங்கன்னா அதோட வேலை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் நாலு லேயர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு இருக்க ஸ்டோன் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும். இங்கே பாருங்க செத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கீழே வந்து கில்லிங் சிஸ்டம் பக்காவாக பார்த்தீங்கன்னா அது லூட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. வேற லெவலில் நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்ததோ நிறையவே பார்த்தீங்கன்னா ஸ்லைம் கிடைக்குது ஓகேங்களா. உங்களுக்கு நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே போய் காமிக்கிறேன். இப்போவே காமிச்சிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓ மை காட், ஸோ கைஸ் இங்கே பாருங்களா கிராஃப்டிங் டேபிள் மேலே போய் ஸ்பேன் ஆகிருக்கிறாங்க அந்த ஸ்லைமே. ஏடா நீ ஸ்பேன் ஆகக்கூடாதான் இவ்வளோ வேலையை பார்த்தா, அப்போ கூட ஒரு சின்ன வேலையை விட்டுட்டு அப்படின்னா அங்கே போய் ஸ்பேன் ஆவியாடா. இங்கே பாருங்களேன் அந்த கிராஃப்டிங் டேபிள் மேலே போய் ஸ்பேன் ஆகிறாங்க, என்ன நம்பவே முடியல அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டுலாம். ஸோ கொண்டு உங்களுக்கு வந்து லூட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிற ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே பண்ணல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நம்மளுக்கு வந்து லூட் கிடச்சிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒரு அஞ்சு லேயர் நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்லைம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வேறு மாதிரி இல்லை. ஸோ ஸ்டாக் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க, தாறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கில்லிங் சிஸ்டம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பர் மைன் கார்டுக்கு பார்த்தீங்களா அது வந்து ஹாப்பருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ அது என்ன கான்செப்ட்னு தெரியல, நான் வந்து அதை கூகுளில் பார்த்தா பண்ணேன். ஸோ கூகுளில்ங்கிற மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் அந்த கில்லிங் சிஸ்டம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பர் மைன் கார்டு வந்து ஹாப்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா கொடுக்கும், பட் ஏன் தெரியல இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை செட்டு இருக்கோங்களா. ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் ஃபார்ம் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு லேயர் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா. ஸோ மேலே சேர்த்தா அந்த மேலே ஸ்பேன் ஆச்சுன்னா ஏழு லேயர் ஓகேங்களா. ஸோ ஃபைனல் நம்மளோட ஃபார்ம் வந்து தாறு மாறாக பார்த்தீங்கன்னா வேலை செட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கட்டணம் அப்படின்னா வைக்கலாம் சார், ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும். ஆனால் அந்த கில்லிங் சிஸ்டத்துக்குள்ள போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் இதுதான் பார்த்தீங்கன்னா லிமிட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து ஹைட்டும் பண்ண முடியாது. ஸோ ஏஃப்கே ஸ்பாட் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ அங்கே நின்னாலே போது எக்கச்சக்கமான ஸ்லைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக நம்ம கில்லிங் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அங்கே நின்னாலே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்லைம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இங்கே நிற்கலாம், நீங்கள் அங்கேயும் கூட நின்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா இது நாலு சங்க் இல்லை, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஏஃப்கே ஆகும் ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா ஏஃப்கே ஸ்பாட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்லைம் பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ நம்மளோட ஃபார்ம் வேறு மாதிரி ஒரு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு கீழே போய் எவ்வளோ லூட் கிடச்சிருந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த ஃபார்ம் பில் பண்ணி முடிச்சு இப்போ தான் பில் பண்ணி முடிச்சேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி உங்களுக்கு வந்து லூட் கிடச்சிட்டு ஓகேவா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24 லேயர் வரைக்கும் நான் வந்து போயிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு லேயர் கூட போட்டிருக்கலாம், பட் இதுவே நம்மளுக்கு வந்து போதும். ஸ்டோன் வேறு முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேலையை பார்த்துட்டு இருந்தப்போ நம்மளுக்கு வந்து வேலையாகாது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுவே நம்மளுக்கு வந்து நல்லாவே லூட்டு தருது. ஸோ ஓகே ஃபைனலி போய் நம்ம வந்து கீழே போய்க்கலாம். ஸோ இங்கே பாரு இங்கே உங்களுக்கு இங்கே கூட வந்து ஸ்லைம்லாம் பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஓகேங்க நம்மளோட கில்லிங் சிஸ்டம் போய் வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ லூட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கவா. ஸோ இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல, செஸ்ட்டே ஃபில் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாறு மாற லூட்டு கிடச்சிருச்சு. ஓ மை காட், நினச்சதோட எக்கச்சக்கமாக லூட் கிடச்சிருக்குது போலயே. ஸோ என்ன பண்ணுறது சரி ஓகே பசம் இன்னொரு ஹாப்பர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இன்னொரு செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து போட்டு விட்டுல ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாப்பர் மேக் பண்ண முடியுமா ஓகே ஹாப்பர் மேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது கீழே போயிட்டு இன்னொரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விடலாம் இப்போதைக்கு. ஓகே இப்போதைக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு செஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டுட்டேன். ஸோ இதுக்கு பின்னாடி போய் ஹாப்பர் கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு செஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லூட் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குழி பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சாரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. பட் எல்லாத்தையும் எப்பயுமே கொண்டு போயவே நினைக்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து தேவைப்படாதான் நினைக்கிறேன். பாப்போம் யாராவது எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் அதிக பேர் வாங்கினாங்க அப்படின்னா வேணா நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஓகேங்க. ஃபைனலி இப்போதைக்கு மேலே வந்தாச்சு. ஸோ கீழே பாருங்க எவ்வளோ பெரிய குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்காக தான் வந்து கீழே போகவே இல்லை கைஸ். இன்னும் கீழே போனோம் அப்படின்னு லாவலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓகேங்களா. ஓகேங்க இப்போ ஸ்லாப்ல வச்சுட்டுலாம். அப்படி வைக்கல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைம்லாம் ஸ்பேன் ஆகி பார்த்தீங்கன்னா கருப்பேற்றிட்டு இருப்பாங்க ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் வேற லெவல் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போதைக்கு லூட்டும் பார்த்தீங்கன்னா கன்வே ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே திறந்து பார்ப்போமா ஓகே. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக வரலாம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எக்கச்சக்கமான ஸ்லைம் பற்றி நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்லைமையும் எடுத்துட்டு ஸ்லைம் பிளாக்காக மாற்றிட்டு நம்ம வந்து சாப் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லைம் தேவைப்பட்டு நீங்கள் வந்துக்கலாம். பட் இங்கே எக்கச்சக்கமான லூட் பார்த்தீங்கன்னா இருக்குது, அது இருக்கிற நான் வந்து கண்டிப்பாக வருவேன். ஸோ அது எப்போ வருவேன் தெரியல. நான் வந்து இன்னும் சல்கர் பாக்ஸ் எடுக்க போகல ஓகேங்களா. என்ஃபைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இன்னும் சல்கர் பாக்ஸ் எலக்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகலாம். ஸோ அது கூடி சீக்கிரம் வந்து போகணும் நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டாக் வந்து பிளாக் ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாமா. ஸோ எல்லா ஸ்லைமையும் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளே கால் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ நாளே கால் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைம் பிளாக்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்ம் பிடிச்சிருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளை முக்காவே இருக்குது ஓகேவா. ஸோ நாலு ஸ்டாக் அது போக 44 பிளாக் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நான் வந்து பிளாக்காக தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்லைம் பிளாக்காக தான் வாங்குவாங்க. ஸ்லைம் பாலாக பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இதே இனியாக நின்றுக்கிற ஐயோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த ஒரு ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வைக்கணும் போலயே அந்த ஒரு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி விட்டுருதுங்க.
அது என்ன மெக்கானிசம் கேட்டீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கணும். பட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குது, எனக்கு சரியாக பார்த்தீங்கன்னா மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா. அது என்ன பிரச்சனையே தெரியல. ஸோ இந்த ரெட் ஸ்டோன் எப்போ ரிமூவ் பண்ணுறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே வந்து நின்றுட்டு அதுக்குள்ள இருக்கிற லூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பர் வழியாக பார்த்தீங்கன்னா கன்வே ஆகுது ஓகேங்களா. ஸோ அது என்ன கான்செப்ட்டுன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, எப்படியோ ஒன்று ஒர்க் ஆகுது, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸில் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் சாப் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கல ஓகேங்களா. நான் அப்படியே ஸ்லைம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எட் கேமர் ப்ரோட்டிருந்து வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவே பண்ணல நான். ஓகே, ஒரு அஞ்சு ஸ்டாக்கே நம்மளுக்கு வந்து போதும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டாக் நம்மளுக்கு வந்து லைம் கலரில் வேணும். ஸோ அந்த லைம் டே வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைம் கலர் ஆயிரும். ஸோ எங்கே இருக்கு லைம் ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ ஸ்லைம் மாதிரியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைம் வச்சே பண்ணலாம் தான், பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ளே காமிக்காது ஓகேங்களா. அதனால தான் இப்போதைக்கு நான் வந்து இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன், ஆமாம் க்ரீன் கலர் ஊல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு தூங்கிட்டு கொஞ்சம் ஊல் பார்த்தீங்கன்னா கொண்டு வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஊல் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு பத்து க்ரீன் ஊல் பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பத்தே பார்த்தீங்கன்னா போது ஓகேவா. க்ரீன் ஊல் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் டெரக்கோட்டா யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நம்மளுக்கு வந்து க்ரீன் டெரக்கோட்டா இப்போதைக்கு இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த டெரக்கோட்டாவை பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதாவது க்ளேவை ஹீட் பண்ணி டெரக்கோட்டாவை மாற்றி கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேலை. அதனால் இப்போதைக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஊல் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா வேணா நம்ம வந்து க்ரீன் டெரக்கோட்டா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கல ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பில் பண்ண போகிறோம். நம்மளோட ரெண்டு ஷாப்புக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இது வரப்போது ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் சின்ன ஷாப் தான், அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய ஷாப்னா கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8x8 பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு வரேன் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. பட் இது அந்தளவுக்கு ஸ்லைம் மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த கோடு கூட வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா கிளாஸ், அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அது ஏதோ ஷேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷேடர்ஸ் எனக்கு வந்து என்னன்னு தெரியல. மேபி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீ எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேவா. அப்படின்னா டிஸ்கார்டில் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி நம்மளோட எஸ்எம்பி வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் மட்டும் செட் பண்ணலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஷாப் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, தெரியலனா கூட தெரியுதுன்னு சொல்லுங்க கைஸ். வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியல. நான் க்ரீன் கலர் ரூல் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போதைக்கு க்ரீன் கலர் டெரக்கோட்டாவை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா க்ரீன் ரூல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு வாய் மாதிரி தெரியல ஓகேங்களா. அதனால் இதுவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக நம்ம வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வச்சிக்கல ஓகேங்களா. இந்த சைடில் நம்ம வந்து என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா வச்சிக்க வேண்டியது. அதுக்கு வந்து டோர் செட் பண்ணணும். இப்போதைக்கு கையில் டோர் இல்லாதனால இப்படியே விட்டுலாம் ஓகேவா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு நான் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லைம் சேல் பண்ண போகிறேன் கேட்டிங்க அப்படின்னா 32 பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சது வந்து கரெக்டான ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 32 பிளாக் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்லைம் பிளாக் வேணும் அப்படிங்கிற நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4.5 ஸ்லைம் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா தரேன் ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட் நம்மளோட எஸ்எம்பியில் வந்து எல்லாரும் ஸ்லைம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸ்லைம் பிளாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேணா ரேட் அதிகப்படுத்திருக்கலாம். பட் இப்போது யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. அதனால் கம்மி ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இதில் தான் டைமண்ட் இருக்கா ஓகேங்க. இதில் பாருங்கள் ரெண்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேறு இல்லாமல் நம்மளோட ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற நல்லாயிருக்கு டைமண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து வரலாமா. ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ரைடு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற டே கைப்பூல டே கடைக்கு வர வியாபாரிகள் மூஞ்ச பார்க்காம நீங்களா திரும்பி நின்றுருக்கிறேன். இங்கே பாடுற மண்டப்பையில் இங்கே பாருங்க திரும்பி நின்றுருக்கிறான் பயப்பட. எப்படின்னா எப்படி சேல்ஸ் ஆகும் ஓகே, எவ்வளோ டைமண்ட் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். ஓமேகர் 4 டைமண்ட் அது போக என்னால் சேல்ஸ் பண்ணிக்கிறானே, என்னது இது பிளேஸ் பவுடர்லாம் கிடக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் லாபம் சொல்லி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் ஓகே. ஃபைனலி அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ராய்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்கும் போலேயே ஓகே. இங்கே பாருங்கள் ஒரு டைமண்ட் யாரும் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா 8 டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சேல்ஸ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வந்து ஒரு நல்ல என்சான்மெண்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஸோ சேட். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து என்பிசி மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ காய்ஸ், இப்போதைக்கு உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சிட்டி த ரோபோட் ஓகேங்களா. இவர் தான் நம்மளோட புது என்பிசி. இவர் வந்து நம்மளுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு 32 ஸ்லைம் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி நான் சொன்ன ரேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காப்பில். ஸோ பார்க்கறது ரோபோட் மாதிரி தான் எனக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல ஏதோ ரோபோட் சொல்லி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிட்டி இவர் பேர் ஓகேவா, சிட்டி த ரோபோட் இவர் பேர் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்லைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகுமா தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். பட் பாப்பா கூட்டி சீக்கிரம் சேல்ஸ் ஆச்சுனா வேணா நம்ம வந்து நிறைய பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வைக்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சொல்ல மாட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம இதுக்கப்புறம் இன்ஃபிட் போனதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அந்த கிளிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது. நம்மளோட ஸ்லைம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்லைம் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்ஃபைட்ல பண்ண சின்ன சின்ன குறும்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சும்மா ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜார்ஜ் ப்ரோவும் போட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வான் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதனால் எல்லாத்தையும் பார்த்ததே மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சு நல்லா இருக்காது. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு வாங்க, நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம்.
ஸோ எண்டு ஃபைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எண்டு ஃபைட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா டோட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா கொடுத்து வைக்கிங்களா. ஸோ யாருக்குலாம் டோட்டம் முடியுதோ ஸோ முடிய முடிய பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எக்கச்சக்கமான டோட்டம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சிருந்த வைக்கிங்களா, மேக் பண்ணினா அல்ரெடி நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. 4 டபுள் சிக்ஸ் ஃபுல்லாக டோட்டம் இருக்குதுங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்படிலாம் கொடுத்தா தான் முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டோட்டம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 8 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த எம்பரால வச்சு ஸோ நிறைய எண்ட்ரபிள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி வச்சிருந்தார். டோட்டலாக 23 எண்ட்ரபிள் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தார். அது ஏங்கிட்ட கொடுத்தா நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு யாருக்கெல்லாம் கம்மியாக இருந்துச்சோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாரு. அப்புறம் நைட் விஷன் போர்ஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தான் அந்த ஒரு இன்ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஸோ ஓகே ஃபைனலி இதான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் நாங்கள் நடந்ததான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கலர் சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்து ஜெய் பண்ணுங்க. ஓகே யார் எரியுது ஜார்ஜ் ப்ரோவா? எதுக்கு ப்ரோ எக்ஸ்பி? போயிட்டு வந்துடலாம் வாங்க. வாங்க ப்ரோ, பறந்து வாங்க ப்ரோ. அந்த எலக்ட்ரை எடுத்து பாண்டிக்கோங்க, செஸ் பிளேட்டுக்கு பதிலா அதே ராக்கி எடுத்துக்கோங்க. அது ஸ்ட்ரெயிட்டா கூட கொண்டு போய் எண்டு போட்டுல விட்டுரும். கோட்டையை நோக்கி பயணம். எஸ் அப்படியே இருக்கு. எங்க யாரும் இங்க ஜார்ஜ் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. ப்ரோ வரலையா நீங்க? போயிட்டு இருக்கோம்21 அங்க போய் 12 போடணும். என்ன கால் மலையில ஏத்தி போட்டு போயிருக்கீங்க? ஸ்ட்ரைட்டா போ, இதான் போ. பைச்சி மிலிட்டரி அப்பப்ப தொலைஞ்சா இது கொல்ல போறானே நினைக்கிறேன். இன்னுமா ப்ரோ வந்துட்டு இருக்கேன், கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. உங்க பிள்ளையா ப்ரோ வந்து நானும் வரேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ, என் கண்ணுக்கு அதான் என்னன்னு தெரியல, பக் ஆயிருச்சு ப்ரோ. பின்னாடி நீ பாருங்க மாடு, அது செத்து போயிச்சே. என்னாச்சு தெரியலையே. ஸோ காய்ஸ் என்ன மிதக்குதுன்னு சொல்றாங்க தானே யோசிக்கிறீங்க. ஸோ எந்த வேற எதுவும் இல்லை, என்னோட பூனை பார்த்தீங்கன்னா உனக்கு என் பின்னாடியே ஓடி வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த பூனை தான் பார்த்தீங்கன்னா மிதக்குதான் பறக்குதான் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ பேய் தான் வந்துச்சு நினைக்கிறேன் அந்த பூனைக்கு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வான் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த பூனையை பார்த்தீங்கன்னா போட்டே தள்ளிட்டாருங்க. ஸோ அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம் ப்ரோ, இப்போ தான் ப்ரோ நீங்கள் மாட்டை கொள்ளக்கூடாது. தண்ணியில் நடக்கிறீங்க மறுபடியும்
இந்தி போனா ஓட மாட்டேன். நான் அதுக்கு தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறேன். என்ன யாராவது காப்பாத்துங்க, தண்ணியில முங்குற நீச்சல் தெரியும். யாருக்கு தெரியும்? போட்ல இருக்கு. யோகேமி போட்டா லிஃப்ட் லிஃப்ட் கொடுங்க. வெயிட் இருங்க ப்ரோ, போங்க போலாம். இல்ல ப்ரோ, இது நினைக்கிறேன். அடிச்சது நினைப்பேன். ஒரு தவக்கலையை கொண்டுட்டு இருக்கிறீங்க. வாங்க வாங்க இங்க இருந்து பிசி பாக்கலாம். இந்த வழி ப்ரோ, இங்கிட்டு வாங்க ப்ரோ. இந்த வழியா போனும் ப்ரோ. நேரா இன்னும் 19 1700 1000 அதை தாண்டி நேரா அப்படியே போயிட்டு இருக்கேன் ப்ரோ. நானு ப்ரோ, இங்க என்ன பிளாக் எல்லாம் இருக்குது? பிளாக் கலர் பிளாக் இல்ல இல்ல, yellow color concrete இருக்குது. நான் தான் வந்திருக்கேன் இங்க இந்த பிளேஸ்க்கு bro. இது வந்தது bro. இல்ல bro, போனே ரைட் ஃபார்ம் பக்கத்துல, ரைட் ஃபார்ம் தாண்டி ரைட் ரைட் bro. இந்த இடம் நான் வந்துட்டேன் bro. இதுக்கு நான் வந்துட்டேன். இங்க வந்தா நான் எல்லாம் எடுத்து போய் வச்சிருப்பேன் வீட்ல. ரெஸ்ட் தூங்குங்க. ஓகே, நீங்க மட்டும் என் குறுக்க வந்துடாதீங்க சார். ஐயோ தெரியாம ப்ரோ, இங்க ஒரு மெசேஜ் வருது ப்ரோ. இதாதான் இருக்கும் நினைக்கிறேன் ஃபைனலா. ஆமாம் ப்ரோ, என் பேரண்ட் சேர்ந்து எல்லாத்துக்கு சண்டை போட போகுது ப்ரோ. பாருங்க பேரட் என்ன அத கொண்டுருச்சு ப்ரோ, கொண்டுட்டாங்க. யோகி சி அது என்ன, அவரு அஸ்வான் ப்ரோ கொண்டுட்டாரு ப்ரோ. வில்லேஜ் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் ப்ரோ, வந்தாச்சு ப்ரோ. இதே தான் ப்ரோ. ஒன்னும் பாக்க மாட்டான். உங்களை பாத்துட்டு யாரு ப்ரோ வேகமா போயிட்டது ப்ரோ? எல்லாராலையும் வர முடியாது. சரி வாங்க என்னாச்சு, கையில வச்சுக்கோங்க ப்ரோ. டோட்டம் எனக்கு சமாளக்கு ப்ரோ. வந்துட்டீங்களா? 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 கிளி ஏமலையே குறப்பாகுது.
கீழ குற தம்பி ப்ளீஸ் ரா இது எங்கன்னு பாருங்க ப்ரோ என்ன இருங்க இருங்க டோட்டம் கையில வச்சிருக்கீங்க இப்ப கண்டுபிடிக்கணும் ப்ரோ, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ப்ரோ. தேடுங்க அங்க எங்க ஓடிட்டு இருக்கங்க, யாருக்க கண்ண மாடிச்சா சொல்லுங்க. எல்லா எல்லா டோர்லயே தோறும் வச்சு எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஆமா இருட்டா இருக்கு. ஆமா ஆர்ச்சே தான் இருக்கு. இதே நைட் விஷன் போஷன் குடிச்சுங்க ப்ரோ. இங்க ஒரு போஷன் குடிச்சு குடிச்சுடுவா. ஆர்மர் உடைஞ்சு போகுது குடிச்சுக்கலாம் ப்ரோ. இது ரொம்ப நான் இப்ப எங்க இருக்கனோ படிக்கட் மாதிரி போயிடுச்சு. ஐயோ இது பச்சை தண்ணிய குடிச்சிட்டு இருக்க நைட் விஷன் சொல்லிட்டு வேற எதையும் கொண்டு வந்துட்டீங்களா? ஏன் ப்ரோ இப்படியா பண்றீங்க? வாட்டர் பிரீச் ப்ரோ. போன் கண்டுபிடிச்சீங்களா? லொகேஷன் இது சொல்லுங்க. நடுவுல இருக்கிறது நடுவுல ஆக்டிவேட் பண்ணலாமா? ரெடி ரெடி ப்ரோ. 3 4 இல்ல இல்ல சும்மா நில்லுங்க. இந்த பக்கம் குதிக்கும் போது எல்லாம் ஒன்னா குதிக்கல, சும்மா ஜாலியா இருக்கும்ல பாக்குறதுக்கு. வாங்க கையில டோட்டம் வாங்கிக்கோங்க ப்ரோ. மேல வந்துருங்க எப்படியாவது. அடிங்க ப்ரோ இருக்கு ப்ரோ. இருங்க நான் இதுக்குள்ள நீங்க ப்ரோ நிறைய வச்சுன்னா ஈஸியா முடிச்சிடலாம் ப்ரோ. கிட்ட போவாதீங்க ப்ரோ, கிட்ட போவே போவாதீங்க. மேல போயிடுச்சா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் ப்ரோ. ஆமா அதான் திங்க் பெட்டர். அவர் எட்டு ப்ரோ வந்துருவீங்க? அடிக்க முடியும். ஆ சாப்பிடணும். எட்டு ப்ரோ வந்துருவீங்களா? ஆ உள்ளதான் இருக்கேன், மேலதான் ஏற முடியல. அப்பா ப்ரோ ப்ரோ ஈஸியா அடிக்கலாம் ப்ரோ, ஆனா சான்ஸே கொடுக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் நிக்கலாம்? பறந்துட்டான் ப்ரோ.
வாங்க வாங்க அது அந்த இடத்துல ப்ரோ. இப்ப இந்த இடத்துல போச்சு, டிராகன் பிரீத் போடுறான். ஐயோ போச்சு போச்சு, போட்டா 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 காலி காலி காலி. ஸ்ரீ ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்க இப்பயும் அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். பௌ சின்ன பௌ யாராச்சும் பின்னாடி இருக்கு திறந்து போடுறேன். எத்தனை வச்சிருக்கீங்க? ரெண்டு போட்டேன் நானு. அதான் நீங்க பவு சடிச்சே இருக்கணும். பவு சடி ஆமா அது அதிகமாகிட்டே இருக்குது. ஆ இப்போ வாங்க அடிக்கல அடிக்கல அடிக்கல, இப்போ தலைய அடிங்க அடிங்க ப்ரோ. அந்த போ இல்ல ப்ரோ, கீழே இருக்கு அடிங்க போ. அது யாரோட போனே எனக்கே தெரியல. சசி எடுத்து ப்ரோ, அவ்வளவு இருக்கு அவதே நினைக்கிறேன். அடிங்க ப்ரோ அடிங்க ப்ரோ அடிங்க ப்ரோ அடிங்க ப்ரோ, கொஞ்சம் தான் ப்ரோ இங்க இருக்கும் போது. ஓ துளி ப்ரோ, ஒரு துளி ப்ரோ. பரவாயில்ல அடிங்க, இப்போ பவுச்சடிங்க, ரீஜெனரேட் ஆகக்கூடாது. ஆ வந்துட்டான் ப்ரோ. இந்த ஐயோ போயிட்டானே பக்கி, ஏண்டா பக்கி இப்படி பண்ற, வாடா அது போய் துப்புறான். யோ யோ துப்பிட்டான் துப்பிட்டான், ஏண்டா வந்துட்டான் நினைக்கிறேன். வந்துட்டான் ப்ரோ, முடிச்சலாம் ப்ரோ, முடிச்சலாம் ப்ரோ, முடிச்சலாம் முடிச்சலாம் முடிச்சலாம். முடிச்சாச்சு ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. குதிச்சாதீங்கன்னு போயிட்டே ஒரு பாட்டு அடிக்கலாம் ப்ரோ, அடிக்கலாம் ப்ரோ, அடிக்கலாம் ப்ரோ, அதான் ப்ரோ. ஸோ ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தனால ரென்ஃபீட் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி உருட்டு உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ஃபீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியா வச்சுக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் ஒருத்தரோ ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா எடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் மேபி நம்ம வந்து எலக்ட்ராவில் தான் பரப்போம் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, அழகாக அந்த மேலே கிறிஸ்டல் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராகன் அடிக்க வேண்டியதானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இத்தனை பேர் போகிறோம், ஸோ ஒரு ஃபன் இருக்காமல் போயிடும்ல. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டலும் அடிக்காமல் அடிச்சு ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சோன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ ஈஸியாக போய் முடிச்சுட்டு வந்து அதில் என்ன ஒரு கெத்து இருக்குது என்ன டிராகனுக்கு சொல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சாது அதுக்கும் கொஞ்சம் கெத்து. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்ன டிராகனை பீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வேணா நம்ம வந்து எலக்ட்ரா எடுக்கிறக்காக போகலாம் ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கு வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சொல்லவே சொன்ன சூப்பரில் சந்திக்கலாம். பாய்.